என்னோட கஸ்டமர் 1 kg கஸ்டமர் தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்ததும் 1 kg இங்கே தான். 2014 அந்த புதன்கிழமைன்னு சொல்லி நாட்டுக்கோழிக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். வீக்லி சென்டர்னால அன்னைக்குன்னு சொல்லி வர கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. சண்டே வந்து சிக்கனே வந்து 80-90 வரைக்கும். நம்மளுக்கு வந்து அஜினமோட்டோ இருக்காது, பாம் ஆயில் போட மாட்டோம். கஸ்டமர் எப்படி டேஸ்ட் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுப்போம். பிரியாணிக்காக தான் இப்போ இந்தியா ஸ்டேட்லேருந்து வந்து சாப்பிட்றீங்க மக்களே. பீஸ் சும்மா தரமாக இருக்கு, தள்ளினா வந்து ஊந்துருவாங்க போல. நீ சாப்பிட்றது நண்டு கிடையாது பாருங்க மக்களே, நண்டு காரை சாப்பிடுவாங்கல்ல அது மாதிரி உட்காந்து வரல ஊசி கிடையாது. இப்போ அவனுக்கு மணி இங்கே நடந்துட்டு இருக்கு, டம்மியாக உட்காந்து ஒருத்தர் மிச்சம் தின்னு இருக்கான். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நாங்கள் எந்த வீடியோ சொல்லிக்கிட்டீங்கன்னா சைதாப்பேட்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப் எதிரில் அப்படியே நேர் சந்து நேராக வந்தீங்கன்னா சேஷாச்சலம் ஸ்ட்ரீட்டு. அங்கே வந்து யாரை கேட்டாலும் சொல்கிற முதல் கடை பிரியாணி கடை கேஎஸ் பிரியாணி கடை. இந்த கடைக்கு என்ன கூட்டின்னு வந்தது நம்ம எக்ஸ்பிளோர் வித் தீப்ஸ். எப்படி இருக்கீங்க இந்த மழையிலும் வந்து பிரியாணி சாப்பிட வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? ப்ரோ, மழையில் பிரியாணி சாப்பிட்றது ஒரு ஒரு சுகம் ப்ரோ. கட்டு கட்டு மட்டு மட்டு. இன்னொன்று வந்து நம்ம வந்திருக்கிறது புதன்கிழமை. ஆக்சுவலி நீங்கள் வந்து நாட்டுக்கோழி போடுவாங்களா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு திஸ் மலை அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் ஆஃப் தமிழ்நாடு நாட்டுக்கோழி வந்து கட்டாயம் இருக்குது. பட் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்குது. இப்போ நேராக உள்ள போயிடலாம். நமக்கு என்னென்ன பிரியாணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். அதில் 4 துண்டு நறுக்குன்னு நமக்கு எடுத்து நம்ம சாப்பிடுவோம். இவர் வந்து நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சொல்லி அந்த நாட்டுக்கோழிக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன் நாள். ஏன்னா அது சென்டர், வீக்லி சென்டர்னால அன்னைக்கு வந்து நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. அன்னைக்குன்னு சொல்லி வர கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை போட்டால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி சண்டே போடலான்னு தான் பார்த்தோம். சண்டே போட்டால் ஒன்றும் அதிகமாக போகுது. அந்த அளவுக்கு நாங்கள் அதில் வந்து கன் பண்ணல. அதனால வெட்னஸ்டே மட்டும் வச்சுருக்கோம். சிக்கன் மீடியமாக வந்து நம்மளுக்கு ஒரு 30 கிலோ போவோம். நாட்டுக்கோழி ஒரு 15 போவோம். வீக்லி 1 டைம் மட்டும் மட்டன் 10 போவோம். சண்டே மட்டும் 20 மேலே போவோம். நார்மலான வியாபாரம் ஒரு 50-60 கிலோ 60 கிலோ போகும். ஆனால் சண்டே வந்து சிக்கனே வந்து 80-90 வரைக்கும் போகும். ஆமாம், சிக்கன் மட்டும். மட்டன் வந்து அந்த 10-15 முடிஞ்சிடும். சரி, இந்த பிரியாணி பிஸ்னஸ் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸா எப்படி இருக்குல்ல வந்து ஃபீல் பண்ணுங்க? எங்கள் மச்சான் கடை தான். எங்கள் 10 மச்சானுங்க 10 மச்சானும் எல்லாமே பிரியாணி மாஸ்டர் தான். அப்படி? ஆமாம், அவங்களுக்கு ஒரே தங்கச்சி தான். நான் மேரேஜ் பண்ணியிருக்கேனால கம்மி அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான். ஆமாம், எல்லாமே ஒரு அண்ணன் தம்பிங்குள்ளே கற்றுக்கிட்டு. ஆமாம், எல்லாமே இங்கே ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஆம்பூரில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் ஒருத்தர் கடையும் வச்சிருக்காரு ஆம்பூர்ல, மெயின்லயே பஸ் ஸ்டாண்ட் அண்டே ஸ்டார் ராயல் பிரியாணி சொல்லி. நம்மளுக்கு வந்து அஜினமோட்டோ இருக்காது, பாம் ஆயில் போட மாட்டோம். கோல்டு வின்னர் என்னதான், கஸ்டமர் எப்படி டேஸ்ட் கேக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுப்போம். அது இல்லாம ஆர்டர்ஸும் பண்ணுவோம். சாப்பிட்டு நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க. ஆமா, 50 கிலோ வேணாங்க, 40 கிலோ வேணும்னு சொல்லி நாங்க அதுவும் கொடுக்குறோம். ஆஃப் சிக்கன் பிரியாணி 120, 1 கிலோ வந்து 160. அந்த ஆஃப் பிரியாணியே வந்து நல்லா அதிகமா இருக்கும். ஒரு 3 பீஸ் சாப்பாடு, ஒரு முட்டை, ஒரு ஆள் திருப்தியா 3 பீஸ் இருக்கும். திருப்தியா சாப்பிடுற மாதிரி இருக்கும். 1 kg போயிருக்காங்க. 500 ரூபாய் ஆட்டோக்காரங்க குத்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. கடை லொகேஷன் எந்த இடம் சரியாது? இது வந்து நம்ம நியர்பை சைதாப்பேட் பஸ் ஸ்டாண்ட்க்கு பேக் சைடு, சேஷாச்சலம் ஸ்ட்ரீட்டு, சைதாப்பேட். அவ்வளோதான் இதோட அட்ரஸ். மெயின் பஸ் நமக்கு நேர் ஏறி. ஆமா ஆமா, யாரை கேட்டாலும் தெரியும்ல. ஆமா, யாரை கேட்டாலும் கேஎஸ் பிரியாணி கடை கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடை நேரம் என்ன டைம்ல இருக்கு? டைம் வந்து 11 to 11. ஈவினிங்கும் கடை தான். இப்ப சட்டி அடுத்தது ஓடிட்டே இருக்குமா? ஓடினே இருக்கும். ரன்னிங் சட்டிக்கு தான் அடுத்த சட்டியாது. ஆமா, நாட்டுக்குள்ள சூடு பிரியாணி
அப்படின்னு வரவங்க இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் விடாமல் அப்படி வச்சிருக்கோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. மக்களே வாங்க, அடுத்து போய் மக்கள்கிட்ட பேசுவோம். ஸோ மக்களே வந்ததுல நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர், ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எவ்வளோ நாள் எங்களை பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அவங்கள தான் ப்ரோ ஃபாலோ பண்ணி. எப்படி ப்ரோ இந்த கடை எப்படி தெரியும்? எவ்வளோ நாள் வந்து இங்கே? இது ஒரு ஒன் இயராக வந்துகிட்டு இருக்கோம் ப்ரோ. இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எப்பயுமே அட்டி ஸ்பாட் மாதிரி. இது ஆமாம். இப்போ எப்படி இருக்கும் ப்ரோ பிரியாணி? வை த ரீசன் யூ ஆர் கம்மிங் அகைன் அண்ட் அகைன்? டேஸ்ட்டு தான் ப்ரோ. அது இல்லாமல் சாப்பிட்டா எதுவும் பண்ணாது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க, அது உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். சிக்கனா மட்டன் எது ஃபேவரெட்? மோஸ்ட்லி மட்டன் தான் ப்ரோ. இன்னைக்கு சிக்கன், ஏன்னா மட்டன் தனி டேஸ்ட்டு, சிக்கன் தனி டேஸ்ட்டு, பட் ப்ரிஃபரபிளி மட்டன் எனக்கு. ஆமாம், பிரியாணி நல்லா இருந்துச்சு. மட்டன் பிரியாணி நல்லா இருந்தது, அதேமாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா இருக்கும். இந்த பிரியாணிக்காக தான் இப்போ இந்தியா ஸ்டேட்லேருந்து வந்து சாப்பிட்றீங்க. நல்லா இருந்துச்சு, ஃப்ளேவர் நல்லா இருந்தது. சின்னமலேருந்து வந்து வரேன்னா எனக்கு வந்து பிரியாணி வந்து வந்து பிடிச்சிக்குது. ஒரே சொல்ல முடியாது போல, சில பேர் சொல்லுவாங்களா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டுன்னு, அந்த மாதிரி எனக்கு இந்த பிரியாணி ஒரு டேஸ்ட்டு. ஸோ மக்களை இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போஷன் வந்துட்டோம். ஸோ என்கிட்ட இப்போ ரெண்டு பிரியாணி, என்கிட்ட இல்லை, என்கிட்ட ஒன்று இதை டீப் ஸ்டோன் வச்சுக்கார். ஏன் ப்ரோ இன்னும் கண்ணாடிகள்ட்ட மாட்டீங்க? ஆக்சுவலாக பிரியாணி கண்ணாடி போட்டு பார்க்கும் இன்னும் அழகாக தெரியுது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. நீ உருட்டு 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 உருட்டு. அண்ட் ஏன் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, நல்ல மஜாவான மட்டன் பிரியாணி. அதுவும் ரெண்டு நெல்லி கில்லி மாதிரி இங்கே என் பிளேட்டில் இருக்குது. அது எனக்கு ஒன்று, இவருக்கு ஒன்று, ரெண்டு பீஸ் இருக்குது, அது ரெண்டு எங்கள் கேமராமேனுக்கு. யாரும் கமெண்ட்டில் வந்து கேமராமேன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. கேமராமேன் கொடுத்தா சாப்பிட மாட்டார். கேமராமேன் வெயிட் 55 கிலோ ஒன்லி தான். நான் சொன்னாலே சாப்பிட மாட்டார். நான் 90+ இருக்கிறேன், சொன்னால் சாப்பிட மாட்டாரு. நீங்கள் கமெண்ட்டில் சாப்பிட சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஊட்டி விட்றேன். ஓகேவா? அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஆமாம், சிக்கன் சிலுக்கு மாதிரி சிக்கன் பிரியாணியும். அதே மாதிரி இங்க பாருங்க, இது வந்து 65, நல்ல 65, நஜ 65, ஒரிஜினல் 65 தான். ஒரிஜினல் 65. ஓகே, சாப்பிட ஆரம்பிப்போம் நம்ம. என்ன ஜென்ரா சார், வெங்காயம் போதும் தானே? சாப்பிடுவான். நம்ம மட்டன் ஆரம்பிப்போம், சிக்கன் போய் சொல்ற. மட்டன் குடும்பத்துல எல்லாம் வந்துட்டாங்க. என் குடும்பத்துல இருக்க பாருங்க, இங்க பாருங்க, பெரிய கால் கால நிக்கிறாங்க. அந்த கால அப்புறமா போறேன். இவன் தான் லியோ தாஸ், இவன் ஹரோல்டு தாஸ். என்னடா நடக்குது இங்க? முதல்ல குஸ்காவை முதல்ல கையில் தொட்டு இப்படி எடுத்து அதை லுக்கை அப்படி காமிக்கணும். லுக்கை காமிச்சனையும் பார்க்குறவங்களுக்கு கிக் ஆகும். அதை நம்மளும் ஒரு கிரவுண்டு போயிடணும். ஆஹா, இங்கே பாரு மக்களே, சதையை பாருங்க. மக்களே பீஸ் சும்மா தரமாக இருக்கேன். இந்த பீஸை பாருங்கள், ஒரு பக்கம் கடிச்சு ஒரு பக்கம் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பீஸு தள்ளினா வந்து உழுந்துருவோம் போல. நல்லி எடுத்து நல்லி வச்சு இப்படிதான் சாப்பிடணும். நல்லி சும்மா வாங்கி வச்சுட்டு கறியை மட்டும் கிள்ளி சாப்பிட்டு போனீங்கன்னா, நல்லி வாங்காம வெறும் கறி சாப்பிடுங்க. நல்லி அது மாதிரி கடிச்சு சாப்பிடுங்க. உள்ள இருக்கிறத சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் நமக்கு. நீ சாப்பிட்ற பேர் நண்டு கிடையாது பாருங்க மக்களே. நண்டு காரம் சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி உட்காந்து வரல உரிச்சுக்கிறாரு. இவ்வளவு அமனுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்காந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். மக்களே அடுத்து கத்து ப்ரோ, இங்க பாரு அடுத்து இங்க ப்ரோ. மட்டன் கொஞ்சம் வைப்போம். வெங்காயம் வேணாம், வெங்காயம் வேணாம். நீ சாப்பிட்டு பாரு ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ எனக்கு என்ன பண்ணு. மொத்தமா பிடிச்சி உமா வாயு தர்றா பட்டுக்குட்டிய. எப்படிமா இருக்கு? இப்போ நானும் கறி வச்சு சாப்பிட்டு வந்துடுறேன். மறுபு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக மசாலா வந்து ரொம்ப ஓவராக நல்லா இருக்கு. அந்த பட்டு ஸ்மெல்லுமே கூட ரொம்ப ஹையாக இருக்கு, மைல்டாக இருக்கு. அடுத்த 65. ஓ நல்ல மசாலா. ஆமாம், நீ சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி 65 இல்லை, என்ன குட்டி குட்டியாக போனோட வச்சு கொடுத்து 65 வாங்க. ரைட்டாக தொண்டையில் விக்கல் ஆப்ரேஷன், தொண்டையில் ஆப்ரேஷன். என் சப்ஸ்கிரைபர் நினைக்கிறனால எனக்கு விக்கல் வருது, வேற எந்த ரீசன் இல்லை. அப்படியா? சரி சரி சரி. அடுத்து சிக்கன் போயிடலாமா? ஆ, குஸ்காலேருந்து ஆரம்பிப்போம். குஸ்காலேருந்தா? எப்பவுமே நம்ம குஸ்காலேருந்து ஆரம்பிச்சா தான் ப்ரோ. எங்கள் வீட்டில் வந்து நல்ல பண்ணுறதுக்கு முன்னாடினே லெக் பீஸை கடிச்சிட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாப்பிட்டா தொடக்கறி தொடக்கறியா நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனால் சிக்கன் நல்லா இருக்கும். கோழியே சாப்பிட்டோம் அது போற முட்டை என்ன பெரிய விஷயம்.
வந்தீங்கன்னா ஒரு நல்ல பிரியாணி நீங்கள் 120 எனக்கு சீரியஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் வந்து இதை வந்து பார்சலில் வாங்கினீங்கன்னா வீட்டு இது மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சாப்பிடலாம். சிம்பிளாக சாப்பிடுவாங்க. திவ்யா சாப்பிட்றீங்க ஒரு கிலோ வாங்கிங்க 160 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்லா சூப்பராக ஜாலியாக சாப்பிட்டு போகலாம். கறி எல்லாமே நல்லா இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து புதன்கிழமையில் வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் பதிவுணும். முக்கியமாக சைதாபேட்டைன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சென்னை டீஸ் சைதாபேட்டைன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி எப்படி இருந்ததை கமெண்ட்டை சொல்லுங்கள். மக்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மக்களே இதோட வீடியோ முடியுது. ஸோ பிரியாணி சாப்பிட நல்லா இருந்தது. சிக்கன் மட்டன் நீக்குழி ரெண்டும் கொண்டு இப்படி என்னன்னா நமக்கு அந்த அன்பார்ச்சுனேட்டாக நாங்களால் நாட்டுக்குழி பிரியாணி கிடைக்கல. மழை காரணமாக கடை மழையா சிஸ்டியா கண்ணாடி போலயா பாத்தீங்க. கண்ணாடி போய் அதுல கமெண்ட் போட்டுருக்கேன். அப்பதான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். சரியா மக்களே இதை வந்து சாப்பிடுங்க. பிரியாணி நல்லா இருக்கும். என்னன்னா நல்ல ஒரு வயிறு ஃபில்டா ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி. இந்த 120 போது குவான்டிட்டி நல்லாவே இருக்கு. நல்ல குவான்டிட்டி தான் இருக்கு. சாப்பிடணும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 1 கிலோ பிரியாணி இந்த கடையில் ஃபேமஸா. நிறைய பேர் பார்சல் தான் மோஸ்ட்லி போகுது. பக்கெட் பிரியாணி இருக்கு அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி விஷயமும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே போடுறேன். அதே மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி வளர்த்து விடுங்க. சென்ட்ரல் இஸ் த வாய்ஸ். இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் நான் பக்கோடா பாய்ஸ். நன்றி. வித் தீப்ஸ். டாடா. எக்ஸ்ப்ளோர் வித் தீப்ஸ். பை பை. 365 நாளைக்கு தீட்டில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா.